அனுதாபம் புரிந்து புரிந்து பரம நேரத்திலே பாஜிகளை பெற்று பெற்று எதிரியான பங்காளிகளை வெல்வதை விட விட அப்படியே வென்றாலும் நாட்டு மக்கள் அழிந்து விடுவார். அப்படி நாட்டு மக்களை அழித்து இந்த நாட்டை ஆள்வதை விட கானகத்திலே பிறந்தோம், கானகத்திலே வாழ்ந்தோம், கானகத்திலே பிழைத்தோம், இப்போது கானகத்திலே நாங்கள் மாண்டாலும் சரியே சரியே இந்த தவம் வேண்டாம். நாமல் கானகத்திலே வாழ்ந்து கானகத்திலே மாண்டு விடலாம். கண்டே மாறும் தவத்திற்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். அண்ணாக அரேகர மகாதேவ காலகண்ட நேரத்தில் கைலாசநாதனை காரும் பரமேஸ்வர ஜெகதீச சொல்லினார். கைலாயம் செல்கிறவர்களது தம்பை ஆற்றுநகர் கைலாயம் என்பது எவ்வளவு வெகுதூரம் இருக்கும்? இதுவரை யாரும் சென்றது கிடையாது. எத்தனை மாதமாகவோ காலமாகவோ யாருக்கு தெரியும்? உன்னை பிரிந்து எங்களால் ஒரு நாளும் இருக்க முடியாது. அப்படி நீ தவசை வரைமைக்கு வந்து உலக மக்களை அழைத்து நாடாள்வதை விட காட்டில் இறந்து விடலாம் என்று சொல்லுகிறார். அண்ணா கைலாயம் செல்வேன் வரம் கொடுத்தால் ஆட்சி இல்லை என அங்கே மண்டல முடிவில்லை தவிர முன் வைத்த காலை ஒரு காலம் பின் வைக்க மாட்டேன். இது சத்தியம். அண்ணா உன் கோபமும் உன் போக்கும் எனக்கு தெரியும். ஆமா ஆனால் நிக்க மாட்டேன் என்ற எண்ணமும் இருக்கிறது. ஆமா தாங்க முடியாது என்று சொல்லிவிட்டேன். ஆகட்டும், இருந்தாலும் இது ஒரு தடகளாகிவிடும். அப்படி சந்தோஷமாக சென்று அரணிடத்திலே அருந்தவும் வாங்கி வர வேண்டும் என்று முதல் வாக்கு கொடுத்து விட்டேன். ஆமா இருந்தாலும் இப்போது ஐந்தாசம் எடுத்து பஞ்சாசனத்தை கல்பிடித்து அரகராசிவனை என்று அருந்தவம் செய்ய போகிறார். உண்மைதான். அவத்துக்கு செல்வன கையில ஆயுதம் எது? கைலாயம் செல்வனுக்கு கையில் எதற்கு ஆயுதம்? ஆமா அண்ணா நான் போகக்கூடிய கானகம் கானகத்தில் கடந்து செல்கிற பொழுது என்னை எதிர்க்க எத்தனையோ இடர்கள் கானகத்தில் வரலாம். அதனை தடுப்பதற்காக என்னுடைய பாதுகாப்பிற்கு எடுத்து செல்கிறேன். கண்ணியா அண்ணா இப்படி செல்லக்கூடாது. எப்படி போக வேண்டும்? கீழ்பாவனையாக எவ்வாறு பெரியவர்களை பார்த்தால் போ எப்படி என்ன போக முடியும்? இதோ இந்த தூண்டாமுறை புத்தகம் தருகிறேன். ஆகட்டும், இந்த சூடாமுறை புத்தகத்தை ஆமா பெரியவர்களை பார்த்தால் போல் வாக்கி செல்ல வேண்டும். புறப்படுகிறேன். அப்படி செல்லுகிற போது ஆமா ஒரு ஆணா இருந்து உண்மையில் கோபப்பட்டு வந்தா சண்டைக்கு வந்தாங்களா? ஆமா ஆமா அண்ணா அப்பா என்று சொல்லி சொல்லலாம். ஒரு பெண்ணா இருந்து உன் அழையை பார்த்து மோகித்து ஆசைப்பட்டு வந்தா கண்டால் அம்மா அக்கா என்று சொல்லி சொல்லி மறுக்கலாம். அதைய மீறி ஒரு வாயவரும் கொல்லவரும் ஏங்கியா இருந்தாலும் இருந்தாலும் காரா பசுவை கொண்டாலும் அப்படியா அப்படியே வருகிறேன். எங்களால் இருக்க முடியாது. தண்ணீர் பிரிந்தாலும் தனி பிரிந்து வாழ்ந்தது கிடையாது. எண்ணெய் பிரிந்தாலும் இணை பிரிந்து வாழ்ந்தது கிடையாது. ஐந்து சிரம் கொண்ட நாகம் எவ்வாறு இருக்கும் தன்மை போல் வாழ்ந்து வந்தோம். அவ்வாறு இருக்கக்கூடிய தவத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி தெரிவித்தார். நான் செல்வேன் கைலாயத்தில் தமது இருப்பேன் என்று சொல்லிய உடனே நாடாள்வதை விட நாட்டு மக்களை அழிப்பதை விட காட்டில் வாழ்ந்து மறைந்து விடலாம் என்று சொன்னார். சத்தியம் செய்திருக்கிறேன். அண்ணா நான் உண்மைத்தகளை ஒரு காலம் பின் வைக்க முடியும் என்று சத்தியம் செய்தேன். அதற்கு ஒரு உபாயம் சொன்னார். தம்பி அர்ஜுனா உன் கையில் எதற்கு ஆயுதம்? பாதுகாப்பிற்கு எடுத்து செல்கிறேன் என்று சொல்லிய உடனே என்ன சொன்னா தெரியுமா? தம்பி அர்ஜுனா உன்னை எதிர்கொண்டு ஒரு ஆணாக இருந்தால் அண்ணா தம்பி என்று சொல்லி மோயத்தோடு ஒரு பெண்ணாக இருந்தால் தாயை தங்கியில் உரைத்தப்பார். ஒரு முறைக்கு மூன்று முறை மூன்று தினத்திற்கு அப்படி மூன்று முறை சொல்லி கேட்கவில்லையானால் கொல்ல வருவது காரா பசுவாக இருந்தாலும் சரி கொன்றை விட்டால் தோஷம் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். அண்ணா சொல்லிய வார்த்தையை மனதில் ஏற்றுக்கொண்டு காலபகிரவர் சொன்ன ஓமின் அத்தாசனத்தை இந்த வழியில் ஓதிக்கொண்டு அர்ஜுனாகிய நான் எவ்வாறு செல்கிறேன் சொல்லுகிறேன். இப்படி ஒரே நோக்கமாக ஒரே எண்ணத்துடனும் ஒரே வேகத்துடனும் கானக வழியாக கைலாய செல்கிற பொழுது கானகத்திலிருந்து மாநிலம் பார்த்தால் எப்படி இருக்கிறது? கரு நீல நிறம் இல்லையா? அந்த கரு நீல நிற மனத்திலிருந்து ஓர் உருவம் வானுக்கு பூமிக்குமாக தெரிகிறது. என்ன பெண்ணுருவம் தெரிகிறது? ஓஹோ அந்த பெண்ணுருவத்திலிருந்து
சேலையானது அலையலையாக வந்து என்பது பட்டு செல்கிறது. அதுவும் தவிர கையிலே உள்ள வளையல்கள் என்னை பார்த்து கலகலவென்று சிரிக்கிறது. ஆமா, அப்படியானால் என்னை எதிர்நோக்கி வருவது யார்? யாரு சொல்லுகிறேன்? Thank you.